ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिमाधारं सर्वविद्यानां अयग्रीवम् उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमम् अस्मताचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमजुल्पुडेशूरयोत्तियन्मणिनगरत्तुलहणैत्तुं विळक्कुं ज्योति செங்கதிரோங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரந்தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்திர கூடம் தன்னுள் செங்கல் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக்காணு நாடே கம்பனில் காவியநாயகன் ராமனுடைய அற்புதமான சரித்திரத்தை அமுதமான கன்னித்தமிழிலே கவிச்சக்கரவர்த்தி கம்பனுடைய அனுபவத்தோடு நாம் அனுபவித்து வருகிறோம். சூர்ப்பனகை என்ற தலைப்பிலே இன்றைய அனுபவம் அமைகிறது. சூர்ப்பனகை ராமாயணத்தை பல கோணங்களிலே ஆராயலாம். அயோத்தி கோசல நாடு, மிதிலை விதேக தேசம் விதேக நாடு, ஆரண்யம் தண்டகாரண்யம் காடு, பல வனங்கள் இருக்கக்கூடிய இடம், கிஷ்கிந்தை குரங்குகள் உலகம், இலங்கை அரக்கர்கள் உலகம் மற்றும் விண் உலகம், பறவை உலகம், மிருக உலகம், இப்படி பல உலகங்களை உலகம் யாவையும் தாமுல ஆட்களும் என ராமாயணத்திலே காணலாம். பெண்கள், தேவப்பெண்கள், மனித பெண்கள், முனிவருடைய பத்தினிகள், ரிஷி பத்தினிகள், குரங்களுடைய மனைவிகள், அரக்கிகள், அந்த அரக்கிகளும் பல வகை, நல்ல அரக்கிகள் பொல்லா அரக்கிகள், நல்ல அரக்கர்கள் பொல்லா அரக்கர்கள், இப்படி ராமாயணம் என்பது ஒரு பெரும் கடலை போல அவரவர் தமத்தம தரிவரி வகை வகை அவரவர் அனுபவிக்கக்கூடிய அற்புதங்கள் நிறைந்தது. இங்கே சூர்ப்பனகை வடமொழி பெயர், முரம் போன்ற நகத்தை உடையவள் அரக்கி. ராமபிரானும் சீதா பிராட்டியும் கம்பன் அழகாக அனுபவிக்கிறான். கோதாவரியினுடைய கரையிலே ராமனும் சீதையும் நடந்து செல்கிறார்கள். ஓடிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உடையலாகும் சீதை தன்னடையை நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தான் மாதவள் தானும் ஆண்டு வந்து நீண்டு உண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் புத்தாள். ராமபிரான் சிறியதோர் முறுவல் செய்தானாம். சிறிய புன்னகை, ஏன்? அங்கே ஒரு அன்னப்பறவையை பார்க்கிறான், சீதை நடையை பார்க்கிறான், சிறிதாக நகைக்கிறான். உடனே அவள் என்ன செய்கிறாளாம், ஆண்டு வந்து நீர் உண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி, போதகம் நடப்ப நோக்கி, ஆண்யானை ஆற்றிலே நீர் குடித்துவிட்டு மீள்கிறதாம், அதை பார்த்து புதியதோர் முழுவல் பூத்தாள். இதுவரை வெளிக்காட்டாத அற்புதமான ஒரு புன்னகையை சீதா பிராட்டி யானையை பார்த்துவிட்டு ராமனை பார்த்து சிரித்தாள். மீண்டும் ஒரு உறவை பார்த்துக் கொள்கிறார்கள்.
அங்கே ராமனுடைய வடிவதையை கண்டு அல்லியம் கமலம் கண்டாள், அண்ணல் தன் வடிவம் கண்டாள். இங்கே மிக அழகாக சொல்கிறார், இடையிடை மலர்ந்து நின்ற இல்லியம் குவளை காணத்து, இடையிடை மலர்ந்து நின்ற அல்லியம் கமலம் கண்டாள். ஒரு தாமரைத்தான் பார்த்தாளாம். அப்படி பார்த்துவிட்டு ராமனுடைய முழு வடிவத்தையும் பார்த்தாளாம். ஏன் தெரியுமா? திருமங்கையாழ்வாருடைய அனுபவத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கை வண்ணம் தாமரை வாய் கமலம் போலும், கண்ணினையும் அரவிந்தம் அடியும் மத்து. தாமரை தடம், தாமரை தடாகம், தாமரை பூத்த தடாகம். ராமன் என்று சொன்னாலே தாமரை தடாகம். கண்கள் தாமரை, கால்கள் தாமரை, முகம் தாமரை, உந்தி தாமரை. இப்படி கண்களும் தாமரை, கால்களும் தாமரை, கைகளும் தாமரை கமல முகம். கைகள் குவி துணி கண்டு வணங்கிடில் காண்பவர் கண்களில் நீர்மிகுமே. என்று நீ வந்தன எப்படி உள்ளன என்பது போல் ஒரு பாவனையே. எந்த மனத்திடை வந்து புகுந்தனை என்று முழாய் வகுழாரண்யமே. வகுழாந்தகத்து ராமனை பார்த்தால் இந்த அனுபவம் புரியும். அப்படி அனுபவிக்கிறார்கள். இந்த இனிய சூழலை கெடுப்பது போல அங்கே சூர்ப்பனகை வருகிறார். இந்தகும் இமயவர் அறக்கரங்கள் மேல் விண்டனர் விளக்குதி என்ன மேலை நாள் அண்டகத்து அருந்துயில் துறந்த ஐயனை கண்டனள் தன் கிளைக்கு இறுதி காட்டுவாள். ராமபிரான இடத்துக்கு சீதை வருகிறாளாம். மன்னிக்க வேண்டும், சூர்ப்பனகை வருகிறாள். அப்படி சூர்ப்பனகை வரும் பொழுது எப்படி வந்தாலாம், தன் கிளைக்கு இறுதி காட்டுவாள். சூர்ப்பனகை வரும் பொழுதே கம்பனுடைய வார்த்தை தன் கிளைக்கு இறுதி காட்டுவாள், தன் சுற்றத்திற்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடிய, மரணத்தை உண்டாக்கக்கூடிய பெண் வந்தாள். இதேபோல்தான் தாடகையை சொல்லும் பொழுது மூன்று உலகினுக்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள் என்பான் கம்பன். இங்கே தன் கிளைக்கு இறுதி காட்டுவாள் சூர்ப்பனகை வருகிறாள். அப்படி வந்த உடனே அங்கே பார்க்கிறாள் ராமனை. இதுவரை ராமனை பார்த்ததில்லை. ராமனை பார்த்த உடனே மயங்குகிறாள். இப்படி ஒரு உருவமா, இப்படி ஒரு ஆணா, இதுவரை பார்த்ததில்லை அவள். நல் தவமியற்றி ஒவ்வணங்கன் நல்குரு பெற்றனாம், சிவபெருமானாலே எரிக்கப்பட்ட மன்மதன், சிவபெருமானாலே எரிக்கப்பட்ட மன்மதன் மீண்டும் தவம் செய்து மன்மத உருவிலே வந்திருக்கிறானா? எப்படிப்பட்ட மார்பு! தோள்கண்டா, தோழைய கண்டா, தொழுக கமலமன்ன தாள்கண்டா, தாளைய கண்டா, தலக்கை கண்டார் மத்தே என்று பார்த்த உருவத்தை பார்த்த வண்ணமாக இருப்பது போல சீதா பிராட்டியினுடைய மனதுக்கு உகந்த சீதாராமனை சூர்ப்பனகை பார்க்கிறாள். அருமையான பாடல் கம்பனுடைய வழியிலே நின்று பார்க்கிறோம். ராமன் அழகு மோகன ராமா முகஜித்த சோமா என்பார் தியாகராஜர். அந்த ராமனை பார்த்து சூர்ப்பனகை இளம் விதவை சொல்லுகிறாள். எவன் செய இனிய இவ்வழகையை தினோன், அவன் செய திரு உடம்பு அழக நோக்கின்ற நவம் செய்யத்தகைய நடின நாட்டத்தான் தவம் செய்ய தவம் செய்த தவமென் என்கின்றாள், தவம் செய்ய தவம் செய்த தவமென் என்கின்றாள். நண்பர்களே, இப்படிப்பட்ட தமிழை கேட்பதற்கு நாம் தவம் செய்ய வேண்டும். தாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் என்றான் முதலிலே பாரதி. கம்பன் தவம் செய்தான், தமிழ் தவம் செய்தது. எனவே தவம் செய்த தமிழ் தவம் செய்த கம்பனுக்கு தவப்பயனாய் கிடைத்தது. ராமபிரான் தவச் செல்வன்,
ராமோ விக்கிரகவான் தர்மஹா, அறத்தின் நாயகன். அந்த தவத்தை, ராமன் என்னும் தவத்தை தமிழுக்காக தவமியற்றிய தன்னேரில் தமிழனாகிய கம்பன் அற்புதமான தமிழிலே தருகிறான். பாருங்கள், எவன் செய்ய இனியையும் அழகை எய்தினோன். எந்த பொருளை பார்த்தாலும் இப்பொழுதுலாம் நாம் என்ன செய்வோம், மேடு மேடுன்னு பார்ப்போம். அதாவது ஃபாரின் மேடு, அது எங்கே செய்யப்பட்டது? இங்கே நினைக்கிறாள் சூர்பனிக்கு இயற்கையே தெரியாது, எல்லாம் செயற்கை. நீங்கள் அவள் நினைக்கிறாள் எவன் செயல் இனியை உழகை எய்தினோம், யாரோ செய்திருக்க வேண்டும் இந்த உருவத்தை. இவன் பிறந்த உருவம் அல்ல, இவன் செய்யப்பட்ட உருவம். எவன் செயல் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமல் என்று சொல்வது போல அற்புதமான சிலை மாதிரி இருக்கிறானா? எவன் செய இனிய இவ்வழக எய்தினும் அவன் செய திரு உடம்பு அலச நோக்கின்றான். இந்த அற்புதமான திருமேனிக்கு தவக்கோலம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே, ஏன் இப்படி இவன் கஷ்டப்பட்டு தவம் செய்கிறான்? நவம் செய்யத்தகைய இந்நளின நட்டத்தான். இவருடைய பார்வை புதுமையை உண்டாக்குகிறது. அதான் ராமன் என்று பெயர் வைத்தார் வால்மீகி, எல்லோரையும் ரமிக்க செய்பவன். அதையினாலே நவம் செய்ய தகைய இன்னின நட்டத்தான், தவம் செய்ய தவம் செய்த தவம் என்கின்றாள். நானும் எத்தனையோ முனிவர்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் இந்த ராமனுடைய தவக்கோலம் எப்படி இருக்குது என்றால், தவமே தவம் செய்து இந்த தவ உருவத்தையே ராமனை பெற்றிருக்கிறது. ஆச்சரியமாக பார்க்கிறாள், ராமனையே பார்த்து கொண்டிருக்கிறாள். கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. இவன் மட்டும் சடைமுடியை தரித்திருக்கவில்லை என்றால் எல்லோருடைய பெண்களும் இறந்து போயிருப்பார்களே. அதாவது எம்பெருமானுக்கு திருமண் சாத்தியிருப்பதனாலே திருவேங்கடமுடையானுடைய முழு அழகையும் அனுபவிக்க முடியவில்லையா? அதனால் வந்தவர்கள் ஓரளவு பிழைத்து போகிறார்களாம். சக்கரை பொங்கலிலே லவங்கம் போடுவது போல அதிகமான இனிமையை திகட்டு ஏற்படும். அது மாதிரி ராமனுடைய திருமுகத்தை அடிக்கடி மறைப்பார்களாம். கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராபிரதானம் சொல்லி அடிக்கடி அந்த சாமரம் வீசுவதனாலே ராமன் முகம் இடையூறு ஏற்படுமாம். முழுதாக அனுபவித்தால் மயங்கி கீழே விழுந்து விடுவார்களாம். இப்படியாகிய சூர்பனகை ராமனை பார்த்த உடனே அவள் அரக்கி, கட்டுப்பாடு இல்லாதவள், காட்டிலே இருப்பவள், கணவனை இழந்தவள், ராவணனின் தங்கை என்ற கர்வம். எனவே அடங்கா பிடாரியாக இருக்கக்கூடிய சூர்பனகை ராமனுடைய அழகான உருவத்தை பார்த்து, தன் உருவத்தை பார்த்து தன்னை மாற்றிக் கொள்ளுகிறாள். கம்பன் காட்டக்கூடிய சூர்பனகை பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்ச நிகர் சீரடியாகி அம்சொலிலமங்க என அன்னமென மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள் பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க. கம்பனுக்கு இந்த அழகான தமிழ் சந்தம் கை கொடுக்கிறது. சூர்பனகை எப்படி வந்தால் தெரியுமா? பஞ்சியொளில் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சன்னிக சீரடியாகி அம்சொலில மங்க என அன்னமென மின்னோ வஞ்சி என நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள். சூர்பனகனுடைய பாதத்தை வர்ணிக்கிறார் குளிர்ச்சியாக, தளிரைப் போல சிவந்து தாமரை போல அற்புதமாக இருந்தது. அவள் எப்படி இருக்கிறாள் தெரியுமா? தேனின் மொழி உற்று இனிய செவ்வினே பெற்றுவோ மானின் விழி பெற்று மயில் வந்ததென வந்தாள். தேனிலத்திலிருந்து மொழியை கடன் வாங்கிக் கொண்டாள், மானிலத்திலிருந்து விழியை வாங்கிக் கொண்டாள். மின்னிழிவதன்மை, இது விண்ணிழிவதென்ன? மின்னல் வானத்திலேதான் மின்னும், மின்னல் கீழே இறங்கி வந்தால் எப்படி? அப்படிப்பட்ட ஒளி உள்ளவளாக இருந்தாளா? நூபுறமும் மேகலையும் முழுமரும் ஓதி பூமுரலும் வண்டு இவை பூசலிடும் ஓசை காமுறை செய்கின்றதொரு தையல் வரும் என்ன கோமகனும் அத்திசை கூறி தெளிவு விழித்தான்.
ராமபிரான் பார்க்கிறான் யாரோ பெண் வருகிறாராம். வருவதற்கு முன்னாலே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே கம்பனிங்கை மாற்றி சொல்லுகிறான். பெண் வருகிறாள் பின்னாலே முன்னே என்ன செய்கிறான், நூபுறமும் மேகலையும் இடையிலே அணியும் அணி காலிலே அணியும் சிலவர் நூலும் போது பூமுறலும் வந்து இவை பூசலிடும் ஓசை. கம்பனுடைய அழகு பார்க்கணும். காசும் பிறப்பும் கலகால பகை பேத்து வாசன் அருங்கோள் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்துன்னு சொல்வார் பிராட்டி ஆண்டாள். இங்கே காலிலே உள்ள சதங்கை அந்த இடையிலே உள்ள அணிவகைகள் அதிலே உள்ள மணிகள் இதை தவிர அவளுடைய தலையிலே வைத்திருக்கும் பூவிலே வண்டுகள் மொக்கின்றன அந்த ஓசையும் கூட சேர்ந்து கூட கேட்கிறது என்று பேசுகிறார். இப்படி சூர்பனகை மிக அழகாக வருகிறாள் ராமன் முன்னாலே. இதுவரை ராமனுக்கும் இதுபோன்ற ஒரு பெண்ணை காட்டிலே பார்த்தது கிடையாது. ரிஷி பத்தினிகளை முனிவர் மனைவிகளைத்தான் பார்த்திருக்கிறான். பயம் வந்து விட்டது மனதிலே. தீதில் வரவாக தீது நின் வரவு சேயோய் தீதில் வரவாக தீதியில் வரவாக பெண்ணே நீ வருவது யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஆபத்தில்லாமல் விபத்து இல்லாமல் இருக்கட்டும். தீதில் வரவாக தீரு நின் வரவு சேயோய் போதவுளதிமுழைவோ புண்ணியமதன்றோ ஏதுபதி ஏது பெயர் யாவருறவென்றான். ஐடென்டிட்டி. இந்த பெண்ணை நீ காட்டிலே தனியாக இவ்வளவு அழகாக வருகிறாயே, எந்த ஊர் என்ன பெயர், யார் உனக்கு உற்றவர், வேத முதல் பேதையவள் தன்னிலை விரிப்ப பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதவி முப்புறங்கள் செற்ற சேவலோன் துணைவனான செங்கையோன் தங்கை காமவல்லியாம் காண்மி. நான் விஸ்ரவசனுடைய பிள்ளையாகிய ராவனுடைய தங்கை அப்படியா? ஆமாம், இந்த காட்டிலே நீ ஏன் தனியாக வந்திருக்கிறாய், இப்படி இங்கே வந்தாய்? அதுக்கு அவர் சொல்லுகிறாள், ஐயா ஒரு பெண் தன் மனதிலே உள்ளதை தானே சொல்லுவாளா? தாம் ஒரும் காமத்தன்மை தாங்களே உரைப்பதென்பது ஆமெனல் ஆவதென்றால் அருங்குளமகளுக்கம்மா காமன் செய் வன்மையை காட்சி. எனக்கு காம வேதனை பொறுக்கவில்லை, என்னை காப்பாற்ற வேண்டும். எனவே எனக்கு காமநோய் பிடித்து விட்டது என்கிறாள் அவள். இப்படி சொல்லக்கூடிய பெண்ணை பார்த்த உடனே நான் அணிலல் ஐயல் நொய்யல் நல்லலும் நல்லல் என்றான். இவள் நிச்சயமாக நல்லவளாக இருக்க முடியாது என்று ராமன் நினைக்கிறான். அந்தனர் பாவை நீ யான் அரசரில் வந்தேன் என்றான். உன்னை பார்த்தால் அந்தனர் பாவையாக தெரிகிறது, நான் அரச குலத்தை சேர்ந்தவன். உடனே அவள் சொல்லுகிறாள், காந்தர்ப்பம் என்பது உண்டால் காதலின் கலந்த சிந்தை. காந்தர்ப விவாகத்திலே எட்டு விவாகங்கள் இருக்கிறது. காந்தர்ப விவாகம் என்பது மனது ஒப்பிவிட்டால் யாரையும் யாரும் மனம் செய்து கொள்ளலாம், உடனே செய்து கொள்ளலாம் என்று சொன்ன உடனே ராமன் பார்த்து நகைக்கிறான். அந்த நகையிலே எல்லல் தெரிகிறது. இப்படியும் அச்சம் மடம் நாடம் பயிர்ப்பு என்ற தன்மையில்லாத ஒரு பெண்ணாய் நினைக்கிறான். அந்த சமயத்திலே பக்கத்திலே சீதையை பார்த்து விட்டாள் சூர்பனகை. அந்த சீதையை பார்த்த உடனே என்ன நினைக்கிறாள் தெரியுமா சூர்பனகை? பொன்னை போல் பொருளில் மேனி பூவை பூவண்ணத்தான் பொன்னை போல் பொருளில் மேனி பூவை பூவண்ணத்தான் இம்மின்னலை போல் இடையாளோடும் மேவுமே உடைய நல்ல தன்னை போல் தகையோர் இல்ல தனிரை போல் அடியினாலோ என்னை போல் இடையே வந்தாள் இகழ்விப்பேன் இவளை என்னா என்னை போல் இடையே வந்தாள் என்னை போல் இடையே வந்தாள் நினைக்கிறாள்.
சூப்பனகையை உண்மையான மனைவி என்று நினைக்காமல் தன்னைப் போல வந்தவள் நினைத்துக் கொண்டு அந்த சீதையை பார்த்து சூர்ப்பனகை பொறாமையோடு பார்க்கிறாள். உடனே ராமபிரான் சீதையை நெருங்க ஒட்டாமல் காக்கிறான். இளை அவன் முனியும் நங்கை ஏகுதி விரைவில் என்றான். அங்கே என் தம்பி இருக்கிறான், நீ சென்று விடு என்று பயமுறுத்துகிறான். உள்ளத்திலே காமத்தி பார்த்த சூர்ப்பனகை மேக வெறியால் புலம்புகிறாள். காவியோ கயலோ எனும் கனை இணைத் தேவியோ திருமங்கையின் செவ்வியால் பாவியேனையும் பார்க்கும் கொலோ எனும் ஆவி ஓயினும் ஆசையின் ஓயில ஆவி ஓயினும். இதெல்லாம் கம்பனுடைய அற்புதமான வரிகள். ஆவி ஓயினும் ஆசையின் ஓய்விலாள், என் உயிரே போனாலும் ராமபிரான் நிச்சயம் என்னை பார்க்க மாட்டான். ஏன் தெரியுமா? அந்த அற்புதமான பெண் பக்கத்திலே இருக்கிறாள், அதனால அவள் இருக்கும் வரை மாண்ட கற்புடையாள் மலர் மாமகள் ஈண்டு இருக்கும் நல்லாள் மகள் என்னுமா. ஆகையினாலே சீதையை தூக்கிச் செல்ல வேண்டும் என்று சூர்ப்பனகை முயல்கிறாள். இதை லக்குவன் பார்த்து விடுகிறான். நில்லடி எனக் கடுகினதோ பிதாபிராட்சியை தூக்கிச் செல்ல சூர்ப்பனகை முயன்ற பொழுது நில்லடி எனக் கடுகினதோ. இதுவரை பெண்களையே பார்க்காதவன், பெண்களிடத்திலே பேசாதவன் மிகச் சிறந்த லட்சுமண பெருமான். நில்லடி எனக் கடுகினன் பெண் எனறிணைந்தான் வில்லடாது அவள் வயங்கு எரியாமெனவிருந்த செல்வல் ஓதியை செங்கையில் திருகுறப் பற்றி ஒல்லை ஈர்த்து உடைத்து ஒளிகிழல் சுற்றுவாழ் உருவி. வாழை எடுத்துக்கொண்டால் சூர்த்தனை அருகிலே வருகிறான். ஓகே தாங்கி பின்பற்றுவாரை வேகமாக மேலே பறக்க வேண்டும். அரக்கிகளுக்கு எல்லா சக்தியும் உண்டு, மந்திர சக்தி கற்றவர்கள். எனவே மேலே பறக்க நினைக்கிறார். ஓகே தாங்கி வின் பரலோ என்று ஒரு தெருவாளை நொய்தேனில் வெய்து இழையேல் என நுவல மூக்கும் காதும் வெண்முறம் முறை கண்களும் முறையால் போக்கி போக்கி அசினத்தொரும் பொறிமுடல் விட்ட சூர்ப்பனைகளுடைய அங்கங்களை அறுத்து அவள் திமிரிக்கொண்டு தப்பித்தால் பிழைத்தால் போதும் என்று ஓடுகிறாள். விட்டுவிட்டாள் ஒற்றும் மூக்கினை உடையுறுதி என உயிர்கோ. மூக்கிலே ரத்தம் கொட்டுகிறது, தொடித்துக் கொள்ளுகிறாளாம். எற்றும் கையினை நிலத்தினில் இணைதலன் கொங்கை பற்றும் பார்க்கும் மெய்வையற்கும் கையை திறந்து கொள்ளுகிறாள். உடலை சிரித்துக் கொள்ளுகிறாள். கண் பருவலி காலால் சுற்றும் ஓடும் போய் சோறினே சிறிதர சோறும் உடம்பிலே ரத்தம் கொட்டுகிறது. பூமியை காலால் உதைக்கிறாள். கூற்றும் முற்கும் தன் குலத்தினோர் பெயர் எல்லாம் கூறி யமனே பயப்படக்கூடிய தன்னுடைய அரக்கர் குல பெரியவர்களையும் அழைக்கிறார். நிலை எடுத்து நெடுநிலத்து நீர் இருக்க பாபதர்கள் சிறையெடுத்து திரியுமிது செய்தன்றோ தேவரின் தலையெடுத்து விழியாமை சமைப்பதே தலையெடுத்தான் மலை எடுத்ததனி மலையே இவை காணவாரோ. மலை எடுத்ததனி மலையே பிரதான வார்த்தைகள். கைரங்கிரியை ராவணன் ஒரு சமயம் தூக்கினானாம், தூக்க முயன்றானாம். மலை எடுத்த தனி மலையே இவை காணவாராயோ. சலியாத மூவர்க்கும் தானவர்க்கும் ஆனவர்க்கும் வலியானே யான் பக்க வலிகானவாராயோ. தேவர்களும் மூவர்களும் பயப்படுவார்களே. இன்றுதான் மூக்கறியப்பட்டிருக்கிறேனே. யான் பக்க பழி வந்து பாராயோ.
இரண்டு மனிதர்களுக்காக பயந்து விட்டாயா? இங்கே வர வேண்டாமா? மானுடர் மருங்கே புக்கு ஒதுங்கினதோ வலியம்மா. மனிதர்கள் சக்தியுடைய வாங்கிவிட்டார்களா? அவர்கள் சக்தி ஒளிந்து விட்டதா? மரணேயும் நெடுங்கானில் மறைந்துறையும் தாவலர்கள் உடனேயோ அடலறக்கள் ஒல்லேயோ உச்சரித்தார் அரணேயோ அரியேயோ அயனேயோ எனும் ஆற்றல் கரணேயோ யான் பட்ட கையரவு காணாயோ. சூத்தனைக்கு பாதுகாப்பாக கரம் பூஷணம் கிருஷ்ணசி என்ற அரக்கர்களும் மற்றும் 16,000 அரக்கர்களும் இருக்கிறார்கள். ராவணனாலே கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு. உடனே கரணே வரமாட்டாயா? கரன் இருந்த வரம் என்றோ, இது கரனுடைய வரம் அல்லவா? இதயானை விதைகலங்க செறி செய்து மறுக்கொதித்த இதயாலே நினைத்து புயத்து ராவணவோ ராவணவோ. ராவணா வருமாட்டாயா? கரணே வரமாட்டாயா? தூஷணே வரமாட்டாயா? கடைசியாக சொல்லுகிறாய், கல்லீரும் படைத்தலக்கை அடல் கர தூரணர் முதல அல்லீரும் சுடர்மணி பூர் அரக்கர் குலத்தவளரித்தீர். கொல்லீரும் படை கும்பகரணனை போல் குவலயத்து எல்லீரும் உறங்குதீரோ யான் அழைத்தல் கேளீரோ. என்ன வகையான கம்பனுடைய சமயத்துக்கு ஏற்ற சந்தப்பாளர்கள்! கொல்லீரும் படை கும்ப கருணனை போல் கரணி தூஷணனே, நீங்கெல்லாம் பிறந்த குலம் தெரியாத அரக்கர் குலத்திலே பிறந்து விட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? எல்லோரும் கும்பகரணாகி விட்டீர்களா? கொல்லீரும் படை கும்ப கருணனை போல் குவலயத்து எல்லீரும் உறங்குகிறோ, எல்லீரும் உறங்குகிறோ யான் அழைக்கல் கேளீரோ. இப்படியாக சூர்பனகை அழுது கொண்டே அரட்டிக் கொண்டிருக்கிறாள். அங்கே கரணும் தூஷணும் பிரசரசும் ஓடி வருகிறார்கள். இதுக்கு இடையிலே சூர்பனகை அவளுடைய காம வெறியானது மீண்டும் ராமனிடத்திலே செல்ல தூண்டுகிறது. கத்திக்கொண்டே கரணை பார்க்க ஓடிய சூர்பனகை, இவர் குரல் கரனுக்கு கேட்கிறது, தூஷனுக்கு கேட்கிறது, கிருஷ்ணனுக்கு கேட்கிறது. அதுக்கு முன்னாலே மீண்டும் ஒரு தடவை ராமனை சந்திப்பதாக கம்பன் காட்டுகிறார். பிறகு கரணும் தூஷனும் கிருஷ்ணசும் சூர்பனகை மூலம் நடந்தது அறிந்து பழி தீர்ப்பதற்காக ராமனை நோக்கி வருவது, பிறகு ராமனாலே அவர்கள் கொல்லப்படுவது என்பதை தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். கம்பன் காவிய தரிசனம். ராமன் எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சரி காம மகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வந்தி நமாத்தொழி சூழ்வ குணாரண்யமே மங்களாசாதனவரே மதாச்சாரிய போகமே சர்வைசாச்சாரியாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயா நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.